கிஷன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், கிஷன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார், எல்லாருமே, தேங்க்யூ. நாட் ஜஸ்ட் யூ, எல்லா கேரக்டர்ஸும், டேரக்டர்லேருந்து எல்லாமே, எவ்ரி திங் இஸ் கியூட் இன் தட் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த ட்ரீட் ஹீரோயின், ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்பாரு பாலாஜி சார், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கே சொல்லிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுற வேண்டியது. ஃபாலோ வரைக்கும் போயிட்டீங்களா சார்? ஓகே ஓகே, என்ன நான் எல்லாரையும் தான் ஃபாலோ பண்ணோம். இண்டஸ்ட்ரியில் இருந்தா எல்லாரையும் சினிமாக்காரங்களெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லையா? அது அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணிருவீங்களே. ஆமாம் கிஷான் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ரோ, இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்கல்ல, அந்த ஸ்கிரிப்ட் வைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிம்பிளிசிட்டி அதுல ஒரு மெயின்டைன் பண்ணீங்கல்ல, அந்த ரோல்கா இல்ல நீங்களா பண்ணீங்களான்னு தெரியல, கரெக்டா சூட் ஆயிடுச்சு. அது எந்த எந்த மியூசிக் டைரக்டர் அதுக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க? ஐயோ சார், அதெல்லாம் அவ்வளவு சீட்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவரு டைரக்டரே மியூசிக் டைரக்டர் தான். சோ அது அதனால அவருக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாரு, அவரும் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு, சைலண்டா தான் இருப்பாரு, அதனால அவருக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டேன். ஓகே ஓகே, பண்ண வர கூடாது அந்த சிம்பிளிசிட்டி எல்லாம், காம்னஸ் அதெல்லாம் நான் கரெக்டா நல்லா இருந்துச்சு சூப்பரா. இல்ல அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வருமே, நான் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டேன்னு, ஆனா எனக்கு எதுவுமே இல்லைன்னு அந்த கிளைமேக்ஸ்ல சொல்லுவீங்கல்ல? ஆமா சார், அது வந்து ரஹ்மான் சார் மாதிரி தான் இருந்தது, அதனாலதான். அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி போட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல வரீங்களா, அந்த போர்ஷன்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சியர்ஃபுல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அது நீங்க அதை நினைச்சுதான் பண்ணீங்களா, இல்ல மத்தவங்க சொன்ன மாதிரி, இல்ல அது ஹம்புளா இருக்கணும்னு நினைச்சு அந்த அந்த மீட்டர்ல பண்ணீங்களா? அந்த மீட்டர் எல்லாம் யூஸ் பண்றேன், பீட் ரொம்ப இதுவா பீட்டரா கேட்கல, சிம்பிளா நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து ரகுமான இன்ஸ்பிரேஷன் கிளைமேக்ஸ் சீன்ல அஜித் முகவரி, அதான கிஷன்? ஐயோ சார், நீங்க ரொம்ப பெருசா சொல்றீங்க சார், அவ்வளவுலாம் இல்ல. எங்க முகவரிலயே அஜித் அப்படிதானே பண்ணுவாரு, நான் இப்ப ஜெயிக்க முடியல, பட் ஆனா வந்து அதே மாதிரி தானே நீங்களும் டைலாக் சொல்லுவீங்க. ஆமா ஆமா, ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ். ஆமா சார், கரெக்ட் தான் சார். இல்ல அவர் சொன்ன மாதிரி தான் சார், அந்த அதுல டயலாக் இருக்கும், நம்ம வந்து என்ன பண்ணாலுமே அது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லனா ஒரு ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். சோ இவர் சிவானாவும் அதான் சொன்னாரு த்ரூ அவுட். அங்க ஒரு சீனும் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரிச்சர்ட்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு, வீட்டுக்கு போய் அவர் குழந்தைங்களோட விளையாடும் போது அவர் டயலாக் சொல்லுவாரு, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கங்க சில விஷயங்கள் இந்த மாதிரி சொல்றதால ஒரு மைண்ட் ஸ்பேஸே அப்படிதான் இருக்கும், என்ன பண்ணிருக்கோம், நான் யாருக்காக பண்ணிருக்கோம், எதுக்காக பண்ணிருக்கோம் தெரியாத அந்த அந்த மூட் எப்பவுமே இருக்கும். சோ அதுதான் அதான் ரீசனிங் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுச்சு, நான் படம் நல்லா இருந்துச்சு, நான் மனசுல நினைச்சது கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தான் தோணுச்சு. உண்மையில அந்த கேரக்டரை பார்த்து, ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து அவ்வளவு பெரிய லைஃப் விட்டுட்டு லவ்வருக்காக அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலா வந்து ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்வீங்களா, அந்த மாதிரி வரும் இல்லையா? அது நினைச்சேன், அதை பார்த்தோம் நினைச்சேன். வாழ்க்கைய தொலைச்சிட கூடாது அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில சாதிக்கணும் அந்த மாதிரி எடுத்து எல்லாருக்குமே இது ரிலேட்டபிளா இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சில பேர் சொல்லவும் செஞ்சாங்க, இது வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு ரூம்குள்ள கன்ஃபைன்ட் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப் அது, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைவ்லியா இருந்து, செம்ம லைவ்லி. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல வந்து இவங்க இவரு கிஷன் அவங்க அந்த சைனீஸ் இவங்க எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னால அந்த பிலீவ் பண்றதுக்கே டைம் எடுத்துச்சு சார். இவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரா, இது எப்படி இருக்க போகுது,
அப்படின்னு நினைச்சா. ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல இவர் கிஷன் எல்லாம் வந்து அந்த ஸ்கோர் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த அழற சீன் அதெல்லாம் செமையா இருந்தது. அந்த கேசட் கடை இருக்கு, பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேசட் கடை ஒண்ணு போவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. எல்லாருமே அந்தந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற கேசட் கடைக்கு போயிருந்திருப்போம், அவங்கள ஃப்ரெண்ட்லியா வச்சிருந்திருப்போம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் குஷ்புக்காக ஓடி இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் குஷ்புக்கு இல்லம்மா, அந்த கேசட் கடை இருக்குல்ல அதுல வந்து வெரி க்ளோஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மியூசிக்கல் ஷாப் இந்த மாதிரி வச்சுருந்தான், நான் அப்போ அப்பப்போ அங்கே போய் உட்காந்துப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்பலாம் கனெக்ட் ஆகிருந்தது. ஆமாம் சார், ஆக்சுவலாக சாரி சார் சொல்லுங்கள் சார். நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலா எல்லா கிரெடிட்டும் இவர் தர்புகா சிவாக் தான் போகும் சார். ஏன்னா ஒரு யூஸ்வலா நான் பெருசா படத்துல செட்ல ஒர்க் பண்ணது கிடையாது, பட் யூஸ்வலா ஆன் தி ஸ்பாட்ல தான் இருக்கும். ஒரு மூணு நாள் மேபி ரிஹர்சல் அந்த மாதிரி வைப்பாங்க, பட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஃபுல்லா ரிஹர்ஸ் பண்ணோம் சார். ஸோ ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா எங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கிறதே அவர் எங்ககிட்ட ரிவீல் பண்ணல. எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு, அதுல நீங்க இப்படி மாறணும், இதான் அவங்க கேரக்டர்னு சொன்னாரு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு நியூ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து எனக்கு அந்த கவலையே இல்லை சார். ஏன்னா ஸ்கூல் பையனா இருக்கும்போது நான் சரி இதுக்கப்புறம் நான் வளர்ந்து இந்த மாதிரி ஆகணுங்கிற அந்த ப்ரெஷரே இல்லை சார். ஸோ அதனால ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதனாலே எங்களுக்கு ஹாஃப் த ஒர்க் ஈஸி ஆயிடுச்சு சார். ஸோ ரெண்டு மாசம் ரிஹர்ஸ் பண்ணி அந்த ரிஹர்சல் எண்ட்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு பிளே மாதிரி நாங்கள் பண்ணுவோம் சார். அவர் ஆக்ஷன்னு சொன்னார்னா ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே பண்ணிடுவோம், ஒரு பிரேக் கூட விடாம. லாஸ்ட் வீக் வந்து சினிமாட்டோகிராஃபர் அவர் சுஜி அண்ணா வேற வந்து அவர் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 5 சீன்ஸ் ஷூட் பண்ணோம் சார் ஸ்கூல்ல அந்த ரிஹர்சல் பண்ணதுனால. அதனாலே சின்ன பட்ஜெட்னால ஈஸியரா எல்லாருக்குமே ஈஸி ஆயிடுச்சு சார். போடுவாங்க வீடியோ சாங் தான் நானும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சோனி சைட்ல இருந்து ஒபிஷியலா போட்டாலே கரெக்டா இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். விஷயம் சூப்பரா இருந்தது. சுஜித்தும் நல்லா பண்ணியிருந்தாங்க, செமையா பண்ணியிருந்தாங்க. ரைட் சார், தேங்க்யூ சார். அது ரொம்ப ப்ரோ கிளைமேக்ஸ் எத்தனை டேக் எடுத்தீங்க? ஆனா இதை உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது யாரும் மிஸ் பண்றது ப்ரொடியூசரை தான். ஆமா கண்டிப்பா சார், பரத் தான். அவர் பயங்கர ஒரு துணிஞ்சு பண்ணியிருக்காருப்பா சார். ஆக்சுவலா சார் கடைசி விவசாயியும் அவர் தானே, சமீர் பரத்ராம். இல்ல இல்ல, அவர் வந்து ஒரு இது மாதிரி ப்ரொடியூஸ் மாதிரி பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ஷூரா தெரியல, பட் அந்த மாதிரி தான். பட் இது அவர் உரியடி ஃபர்ஸ்ட், அவர் தான் அது வாங்கி ரிலீஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் உரியடி இருக்குல்ல. ஆமா ஆமா, அதுவுமே வந்து அவர் வாங்கி அவர் ரீ எடிட் எல்லாம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணார் அந்த படத்தை. இதுவே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேற யாரோ தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. உங்க லவ் ஸ்டோரி கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வச்சிருக்கீங்களாமே. ஒரிஜினல் ஒரிஜினல் நீங்க வேற அந்த மாதிரி இல்ல. அவரு இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போடும்போது நிறைய எக்ஸ் எல்லாம் போட்டு போடுவாரா? நானும் யோசிச்சிட்டு இருப்பேன் எத்தனை எக்ஸ்க்கு இவ்வளவு கண்டென்ட் வருது அப்படின்னு. தல எல்லா எக்ஸும் ஒரே எக்ஸ் தான் தல, அதனால தான் கண்டென்ட் வருது, இல்லனா கண்டென்ட் வராது. இல்ல இல்ல, அதெல்லாம் சம ஃபன்னா இருக்கும், சம ரிலேட்டபிளா இருக்கும். தேங்க்ஸ் தல. இல்ல நான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க கிஷன் ப்ரோ, இன்னைக்கு உங்க ஸ்டோரி பார்த்தே பாதி நெட்டு போயிடுச்சு. மனதோர. ஆமா ப்ரோ, ஐயோ நான் போட்டு இன்ஸ்டாகிராமே பேன் பண்ணிட்டாங்க ப்ரோ, அதனால ஸ்டோரியே போட முடியல. அது எப்போ திரும்பி வரும் தெரியல. அது என்னது, அது யாரோ போட்டுருந்தாங்க மனதோ, என்னது மனதோனா? அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல அந்த இதுல பாடுவாரல்ல. ஆமா, அது ஒருத்தர் இப்ப ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. என்னமோ போட்டிருக்காரு,
ரிவ்யூஸ் ஷேர் பண்ணும்போது அந்த பாட்டோட ஷேர் பண்ணிடுறாங்க தல. சோ நான் ரீஷேர் பண்ணும்போது அந்த பாட்டே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கா. அதனால எல்லாரும் காண்டாயிட்டு இருக்காங்க. இது கிஷன் ப்ரோ, ஆனா டு பீ பிராங்க், உங்க கரெக்டரை விட சைனீஸ் கரெக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஐ மீன் ஐ காண்ட் ஏபிள் டு அந்த ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. சைனீஸ் கரெக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப உள்ளியா இருக்காரு. இதுல வந்து எப்படி இருக்காரு, அதுக்காக என்ன பண்ணீங்க, உடம்பெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணி அந்த மாதிரி? சத்தியமா அவர் பயங்கரமான ஆக்டர் ப்ரோ. நான் சொல்றேன், நான் நிறைய பேரோட அத்தனை பேரோட ஒர்க் பண்ண கிடையாது, பட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஐவ் வொர்க் வித். நாங்க எல்லாரும் கொஞ்சம் லைட்டா உடம்பு ஏத்துறோம் ப்ரோ. அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு என்னன்னா, இப்ப நான் நார்மலா இருந்த இதுல இருந்தே கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ எல்லாருமே உடம்பு கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏத்தணும். ஸோ சைனீஸும் பயங்கரமா, நாங்கள் வந்து ஜிம்முங்கிற பேர்ல 2-3 மாசம் போனோம், என்ன பண்ணோம்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா என்னமோ ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுல ஹாப்பி. பட் சைனீஸ் அது எல்லாருமே அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல வேற டாக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அவனை தயவு செஞ்சு ஜாயின் பண்றான்னு சொல்றேன். ரொம்ப ஈஸி தானே ப்ரோ, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா ஏற போகுது. ஐயோ ப்ரோ, அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி இறக்கணும்ல ப்ரோ. அதான் எனக்கு கேட்டேன். அப்படியா? இல்ல ப்ரோ சாரி, எனக்கு அந்த இந்த டெக்னிக்கல் பிட் பத்தி அவ்வளவு தெரியாது. அதனால ஒரு 40 இருக்கும் தல, 40-45 இருக்கும். ஆனா அது டோட்டல் ஷூட் டியூரேஷன் ஒரு 5-6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு அந்த லுக் சேஞ்ச்னால கொஞ்சம் டைம் ஆச்சு. டோட்டலா ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருக்கும் தல. ப்ரோ கிஷன் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னா, அந்த சேர் போடுற சீன் இருந்தது கிளாஸ்க்கு வெளியில, நீங்களும் அவரு சைனீஸும் சேர் போடுற சீன். அதுல நான் ரொம்ப பர்டிகுலரா நோட் பண்ணது, அவரு பயங்கர எஃபர்ட் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சது. என்னன்னா, அவர் நேராகவே சேர் போட மாட்டார். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவர் ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு தான் ஒரு கேரக்டரைசேஷனா இருக்கும். அது அவரு எனக்கு எக்ஸாக்டா எப்படி ரெசனேட் ஆனதுன்னா, என் கூட ஒரு ஃப்ரெண்டு படிச்சான், அவன் அப்படிதான். அவனால எந்த விஷயத்தையும் ஒரு இதுவா பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு தான் பண்ணிட்டு. எக்ஸாக்டா எனக்கு அப்படியே ரெசனேட் ஆனது, எனக்கு அப்படியே அந்த பக்கமா டெலிபோர்ட் பண்ண மாதிரி இருந்தது. சோ ரொம்ப சூப்பரா இருந்தது அவரோட எஃபர்ட். இல்ல அவர் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஹரீஷ் தான் அவர் பேரு. ஹரீஷ் எம்என்எம் முன்னாடியே தெரியும், ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். ஆனா இந்த படம் பண்றோம்னு எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல்ல தான் தெரிஞ்சது. ஆனா அவன் வந்து அப்படி சைனீஸ் மாதிரியே இருக்க மாட்டான், எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவன். சோ அவன் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருந்தான். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இன்னும் ஃபைனலா ஒன்னே ஒன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு மேல ஒன்னும் இல்ல. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ உங்களுக்கு. நான் ஏற்கனவே நான் ஒரு ட்வீட் பண்ணி சொன்னேன்னு நினைக்கிறேன், நீங்க ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ்ங்கிறது ரொம்ப தேவை. நான் ஒரு அந்த படம் பாக்குற அந்த ஒரு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே என் லைஃப்ல நடந்த எக்ஸாக்டான ஒரு ஒரு விஷயத்துக்கு, அதான் இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன்ல நான் செஞ்ச ஒரு விஷயம் தான் கரெக்ட். நம்ம ஏன் பின்னாடி திரும்பி போனோம், ஏன் சாரி சொல்லணும், ஏன் அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1-1.5 இயர்ஸா நான் அந்த படம் பார்த்து ஒரு 4 நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கறத நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு செகண்ட் சான்ஸ்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்ல அப்படிங்கிறத ரொம்ப எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கவே அதுக்காகவே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கும் டைரக்டருக்கும். தேங்க்யூ, நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்றேன், டைரக்டர் கிட்ட சொல்றேன்.